வணக்கம், இது அபிஸ் சேனல். பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான திட்டங்கள் என்ன, அதுக்கு உண்டான இம்பாக்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அலசி பார்க்கலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நிறைய வந்து எக்ஸ்பென்ஸ் நிறைய அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. இருக்கலையே 30 இயர்ஸில் இருக்கலையே அதிகபட்சமாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத்தை வந்து இன்னும் பல பேருக்கு வந்து சென்ட்ரலைஸ் செய்கிறதுக்காக விரிவாக்கம் பண்ணுறாங்க. ஹவுசிங் ஃபைனான்ஸ் கொடுக்க போகிறாங்க. இந்தியன் ரயில்வேஸில் இருக்கக்கூடிய 40,000 அந்த வண்டிகள் வந்துட்டு ஒரு வந்தே பாரத் தரத்துக்கு உயர்த்த போகிறாங்க. இது மாதிரி அறிவிப்புகள் இருக்குது. இதனால் வந்துட்டு என்னென்ன கம்பெனிகள் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1,100,000 கோடி வரைக்கும் அவங்க வந்துட்டு செலவு பண்ண போகிறதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது என்னென்ன திட்டங்களுக்கெல்லாம் தெளிவாக வரும் அப்படிங்கிற ஒரு இன்னும் வந்து டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் இல்லைனாலும், கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாலைகள் அமைக்கிறதுக்கு நிறைய பணங்கள் கொடுக்கப்படும். பிரிட்ஜஸ், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுக்கப்படும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்கும்போது தான் நம்ம வந்துட்டு ஃபாரின் கம்பெனிஸை மிகவும் எளிதாக நம்ம ஊருக்கு வந்துட்டு ஈர்க்க முடியும். ஸோ இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடேஷனில் லார்சன் அண்ட் டூப்ரோ, நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. லார்சன் அண்ட் டூப்ரோனுடைய ப்ராஜெக்ட்ஸ், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ், இர்கான் ரைட்ஸ், ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி கம்பெனி. ஸோ இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட்ங்கிறவங்களாம் வந்துட்டு பிஎம்சியில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் வந்துட்டு நிறைய அவங்களுக்கான அந்த எப்படி இவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ண போகிறாங்க, இயர்மார்க் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது இந்த கம்பெனியில் நம்ம வந்துட்டு நோட்டம் பண்ணலாம். பட் இன்னும் முழு பட்ஜெட் வந்த பிறகு குறிப்பாக எந்தெந்த கம்பெனிகள்லாம் வந்துட்டு நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதற்குண்டான ஒவ்வொரு மாநில அரசையும் வந்துட்டு ஊக்குவிச்சு நிறைய இந்த மாதிரி அந்த டூரிசம் வந்துட்டு பெட்டர் பண்ணுறதுக்காக வந்துட்டு அந்த முன்னெடுப்புகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ரிசார்ட்ஸு, அதை தவிர பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த டூரிசம் இதில் இருக்கக்கூடிய அந்த பார்க்ஸ், அதை தாண்டி உள்ள அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ஏரியாவில் உள்ள ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த கம்பெனிஸ்லாம் ரொம்ப டாப்பில் இருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி, சாலட் ஹோட்டல்ஸ், அதை தவிர பார்த்திங்கன்னா மஹிந்திரா ஹோட்டல்ஸ் இந்த ரிசார்ட்ஸ் இருக்குது, எம்எச்ஐடி அப்படிம்பாங்க அந்த நிறுவனம். ஸோ அந்த மாதிரி பல நிறுவனங்களுக்கு இது வந்துட்டு ஒரு வாய்ப்பாக அமையும். அடுத்ததாக வந்துட்டு 40,000 வண்டிகள் வந்துட்டு வந்தே பாரத் தரத்துக்கு உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த வந்தே பாரத் தரத்துக்கு உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிகள் அதற்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல இது ஏற்படும். அதே நேரத்தில் ஐஆர்எஃப்சி மாதிரி இந்த ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்காக மொபிலைஸ் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு அவங்களுக்கும் வந்துட்டு இந்த இதில் நல்ல ஒரு பூஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரயில்வேஸ் ரிலேட்டட், ஐஆர்சிடிசி உங்களுக்கு தெரியும் டிக்கெட்டிங் கம்பெனி, பாரத் கேத் மோர்ஸ் வந்துட்டு பெரிய பெரிய அந்த வேகன்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடிய கம்பெனி, டைட்டகர் வேகன்ஸ்ங்கிறவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ரோலிங் ஸ்டாக் அப்படிம்பாங்க அந்த ரயில்வே இது பண்ணுறவங்களே இருக்காங்க. இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் நான் சொன்னேன், ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், இர்கான் இன்டர்நேஷனல். ஸோ இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இதில் வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை வந்து இன்னும் பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயுஷ்மான் பாரத் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸினுடைய ஒரு முடிவுக்கே அது விடப்படுது. எப்படி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேயே அதை வந்து கிளப் பண்ண போகிறாங்களா, இல்லாட்டி ப்ரைவேட் இன்சூரன்ஸுக்கு வந்துட்டு ஒரு டெண்டர் விட்டு அந்த டெண்டர் மூலமாக பொதுவாக இது எப்படி நடக்கும்னா அவங்களே அந்த ஃபைனான்ஷியல் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை வந்து பியர் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டே சில சமயம் பண்ணும், இல்லாட்டி அந்த ப்ரீமியம் வந்துட்டு வேறு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸை கட்டிட்டு அவங்க வந்துட்டு அந்த ரிஸ்க் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஐசிஐசிஐ லம்பார்டு, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்தியாவிலே பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி, ஸோ இவங்களுக்கெல்லாம் இது மூலமாக பயன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹவுசிங் இனிஷியேட்டிவ்ஸுக்கும் வந்துட்டு பணம் கொடுக்குற மாதிரி, அந்த வீடுகள் கட்டி கொடுக்க போகிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதுவும் வந்துட்டு திட்டமும் இதில் இருக்குது. அப்படிங்கும்பொழுது ஹவுசிங் இன்சூரன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்சியல் கம்பெனிஸ், அதை தவிர ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இவங்களுக்கெல்லாமே இது மூலமாக ஒரு பூஸ்ட் அமையும். ரூஃப் டாப் சோலரைசேஷனுக்கு ஏற்கனவே நம்ம பிரதமர் மோடி சொன்னது இதில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 கோடி வீடுகளுக்கு வந்து தரப்போகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே தனியான ஒரு காணொலி போட்டுருந்தோம் எந்தெந்த கம்பெனிஸுக்கெல்லாம் பண்ணுறோம், அந்த காணொலி போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் இந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டாட்டாலேயே வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனி இருக்குது. அதை தாண்டி பல எலக்ட்ரிசிட்டி அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதிலேயே பார்த்தீங்கன்னா பேட்டரி கம்பெனியாக இருக்கட்டும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தயாரிக்கிற கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிகளுக்கும் தனியாக ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதிலவே பார்த்தீங்கன்னா இன்னும் பக்காவான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த பட்ஜெட் குறித்த ஒரு வேகமான ஒரு காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.